ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பவான கீரை கூட்டு அரைகீரை பருப்பு கூட்டு பார்க்க போகிறோம் இது சென்னை கூட்டாஞ்சூரில் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் கீரை நல்லா தேவையான அளவு நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் ஒரு கட்டில் எடுத்து நான் பாதியாக எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கு துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூனு சிறுபருப்பு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு எல்லாமே ஈவனாக எடுத்துருக்கேங்க அதோட வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு ப ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி மஞ்சள் தூள் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூனு மிளகு தூள் வந்து ஒரு ஸ்பூனு இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேங்க இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜீரகமும் ஒரு காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கீரையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க தூளா இப்போ நம்ம குக்கரை எடுத்துக்கலாம் பருப்பு வேக வைக்கிற குக்கரை எடுத்துகிட்டு அதில் பருப்பு மூணு பருப்பையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு சிறுபருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு உங்களுக்கு வந்து போடும்போது கூட்டுக்கு வந்து சாப்பிட சாப்பிடும்போது கிடைக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஆயில் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் பூண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து நீங்கள் விசில் போட்டு நீங்கள் விசில் விட்டுடலாம் இப்போ நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம விசில் விட்டுட்டோம் விசில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது ஒரு மீடியமாக இருக்கணும் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் கடலை பருப்புலாம் பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது நல்லா வெந்திருக்கு ஆனால் ஆனால் கரையில் அப்படியே இருக்குது அந்த மாதிரி தாங்க இருக்கணும் எல்லா பருப்புமே அப்படி தான் இருக்குது இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அது எடுத்துருக்கோம் கடாய் வச்சுட்டு ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வெட்டுக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் மிளகாய் பெருங்காயத்தூள் இது மூணுத்தையும் தாளிச்சிக்கலாங்க பாருங்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சிகிட்டுருக்கு நல்லா பொறிஞ்சாதாங்க வாசனை வரும் பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா வாஸ்ட்டு இப்போ இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக இப்போ சின்ன கட் ப சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் கொஞ்சம் பிங்க் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு கட்டாக போடும்போது இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கணும் தக்காளியும் சேர்த்துக்கணும் உங்களுக்கு என்ன அளவு நீங்கள் செய்கிறீங்களோ அளவுக்கு செஞ்சுக்கோங்க உப்பு எடுத்ததில் நான் வந்து கொஞ்சோண்டு மட்டும் போட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதோட இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சுருங்கணுங்க இது வந்து கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கீரை எடுக்கிறோமோ அதில் பாதியலுக்கு வந்து சுருங்கிடும் இப்போ சுருங்கிடுச்சு இப்போ இதில் மிளகாய் தூள் மட்டும் சேர்க்குறேங்க ஏன்னா மிளகுத்தூள் வந்து நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போது தான் சேர்க்கணும் அதனால் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ண ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து மிளகுத்தூளை கம்மி ப மிளகுத்தூள் போடாதீங்க நான் பச்சை மிளகா ஆட் பண்ணாதனால நான் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் போட்டு செய்யும்போது செய்யும் போது உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சளி தொல்லை மாதிரி தொல்லையாக இருக்கிறவங்க இந்தமாரி கீரை சேர்த்துக்க மாட்டாங்க அப்போ மிளகுத்தூள் சே சேர்த்து நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த மிளகத்தூள் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு தான் எடுத்து வச்சோம் அதில் கொஞ்சம் வந்து வெங்காயம் தக்காளிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் மீதியை வந்து இப்போ கீரைக்கு நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கிறோம் இப்போ மிளகுத்தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சைடிஷாகவே எடுத்துக்கலாம் எல்லா சாப்பாட்டுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு இதுமாரி தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்